சென்னையில் தேநீர் கடையில் சிகரெட் மற்றும் பணத்தை கொள்ளையடிக்க அருகிலுள்ள ஏடிஎம் காவலாளி சாலையில் சென்றவர்களை பயன்படுத்தி நூதனமாக திருடிய கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஜாஃபர்கான்பேட்டை காசி திரையரங்கம் அருகே அப்துல் ரசிக் என்பவர் தேநீர் கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு கடையை மூடிவிட்டு சென்றவர் அதிகாலையில் கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடையில் இருந்த பணம் சிகரெட் மாயமாகியிருந்தது. கடையில் இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் இரவு கடைக்குள் புகுந்து திருடியது தெரிய வந்தது. திருட வந்த மர்ம நபர் குறித்து அருகில் உள்ள ஏடிஎம் காவலாளி விசாரித்துள்ளார். அப்போது அவர் தான் அந்த கடையில் வேலை செய்வதாகவும் பணத்தை உள்ளே வைத்துவிட்டு பூட்டிவிட்டு சென்று விட்டதாகவும் அதை எடுக்க வந்ததாகவும் கூறியுள்ளார். இதனால் கடை திறப்பதற்கு ஏடிஎம் காவலாளியும் உதவி செய்துள்ளார். பின்னர் கடைக்குள் சென்றவர் பணம் மற்றும் சிகரெட்டுகளை கொள்ளையடித்துவிட்டு வெளியில் வந்துள்ளார். அப்போது கடை ஷட்டரை தனியாளாக மூட முடியவில்லை. இதையடுத்து சாலையில் சென்று கொண்டிருந்த நபரிடம் உதவி கேட்டு கடையை மூடியுள்ளார். இவை அனைத்தும் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியுடன் கொள்ளை சம்பவம் குறித்து அப்துல் ரசிக் குமரநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். ஏற்கனவே கடையில் வேலை செய்தவரா அல்லது அருகிலுள்ள கடைகளில் வேலை செய்தவரா எனவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.